இந்த பிரபஞ்சம் உருவாக பிக் பேங்னு சொல்லக்கூடிய பெரும் வெடிப்பு தான் காரணமா, அதன் மூலமாக தான் இந்த கேலக்ஸிலாம் தோன்றுச்சா, நாம் வாழுற இந்த பூமி எப்படி உருவாச்சு, இங்கே மட்டும் இந்த மரம் செடி கொடிகள் இந்த நிலப்பரப்பு இந்த நீர் பரப்பு ஏன் உருவாச்சு, மற்ற கிரகங்களில் எல்லாம் ஏன் உயிர்கள் வாழ சாத்தியம் இல்லாமல் இருக்குது, இந்த பிரபஞ்சத்தில் நம்ம பூமியை மாதிரி இன்னொரு கிரகம் இருக்க வாய்ப்பு இருக்கா, நம்ம சூரிய குடும்பத்தில் ஏன் எல்லா கிரகங்களும் சூரியனை சுற்றி வந்துட்டுருக்கு, இந்த நிலா மட்டும் ஏன் பூமியை சுற்றுது, நம்ம சூரிய குடும்பத்தில் உள்ள கிரகங்களின் அளவுகள் மற்றும் அதற்கு இடையேயான தூரங்கள் எவ்வளவு என்று உங்களுக்கு தெரியுமா? இந்த பிளாக் ஹோல் அப்படின்னா என்ன? இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் இந்த பிளாக் ஹோல் தனக்குள்ளே இழுத்துக்குமா? எதனால்? நாம் லைட்டோட ஸ்பீடில் ட்ராவல் பண்ணணும்னா டைம் ட்ராவல் பண்ண முடியுமா? அது சாத்தியம்தானா? இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ்னு சொல்லக்கூடிய விண்கற்கள் அப்படின்னா என்ன? அது எங்கேருந்து வருது? பெரிய விண்கற்கள் பூமியில் மோதினது தான் டைனோசர் மாதிரி பல உயிரினங்கள் அழியறதுக்கு காரணமாக அமைஞ்சுதா? அஸ்ட்ரோநாட்ஸ் ஸ்பேஸ்க்கு எப்படி போகிறாங்க? அங்கே அவங்க என்ன பண்ணுவாங்க? ஸ்பேஸில் உள்ள டைமுக்கும் நம்ம பூமியில் உள்ள டைமுக்கும் வித்தியாசம் இருக்குமா? டைம் டைலேஷன்னா என்ன? ஸ்பேஸ் ஸ்டேஷனில் அஸ்ட்ரோநாட்ஸ் என்ன ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க? ஸ்பேஸ்க்கு போன அஸ்ட்ரோநாட்ஸ் பூமிக்கு எப்படி உயிரோடு திரும்பி வராங்க? இது மாதிரியான ஸ்பேஸ் மற்றும் டைம் பற்றிய சுவாரஸ்யமான கேள்விகளுக்கு விடையை தெரிஞ்சுக்கணுமா? நம்ம சேனலில் வர வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள்.